மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வளரும் தமிழகம் கட்சி சார்பில் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்திற்குட்பட்ட திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி போன்ற பகுதிகளில் திருவாரூர் மாவட்ட வளரும் தமிழகம் கட்சி சார்பில் கடந்த ஒரு வாரமாக தினமும் 300க்கும் மேற்பட்ட ஆதரவற்றவர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் திருவாரூரில் 2வது முறையாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் திருவாரூர் வடக்கு மாவட்ட வளரும் தமிழகம் கட்சி சார்பில் 300 நபர்களுக்கு மதிய உணவு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த உணவு பொட்டலங்களை நோயாளிகளுடன் தங்கி இருப்பவர்கள் மற்றும் ஒப்பந்த முறையில் மருத்துவமனையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் என 300க்கும் மேற்பட்டவர்கள் வாங்கி சென்றனர். இதுகுறித்து வளரும் தமிழக கட்சியின் திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கிய செல்வம் செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்கள் நிறுவன தலைவர் டாக்டர் பாலை பட்டாபிராமன் உத்தரவின்படி இந்த உன்னத பணியினை ஒரு வார காலமாக திருவாரூர் மாவட்டம் முழுவதும் செய்து வருகிறோம். மேலும் கூடுதலான நபர்களுக்கு உணவளிக்கும் வகையில் ஊரடங்கு முடியும் வரை தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த பணியினை செய்யவிருக்கிறோம் என்று தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாவட்ட இணை செயலாளர் அரிஸ்டாடில், மாவட்ட செய்தி தொடர்பாளர் விஜி, ஒன்றிய செயலாளர் முருகானந்தம், திருவாரூர் நகர செயலாளர் வெற்றி உள்ளிட்ட வளரும் தமிழகம் கட்சியினர் கலந்து கொண்டனர். நம நியூஸ் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் இளவரசன்.